ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா எக் கிரேவி செய்ய போறோம். அதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை 1/2 ஸ்பூன், சோம்பு, ஒரு லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பட்டை லவங்கம் பொரிஞ்ச உடனே 2 வெங்காயம் வந்து நீல வாக்குல அரிஞ்சு வச்சிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வணங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து நல்லா வணங்கினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு. ஸோ தக்காளி 2 அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்துட்டு இருக்கு, அதுலயே மஞ்சள்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதனோட சிக்கன் மசாலா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இதனோட நம்ம முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், இதனோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக் கிரேவி பார்த்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி, தக்காளி சாப்பாடு, காளான் சாப்பாடு, இதுக்கெல்லாமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.